இன்றையிலிருந்து ஒரு புதிய தலைப்பை பேச விரும்புகிறேன். ஒரு சில வாரங்கள் பேச விரும்புகிறேன். தேவன் நீதியை குறித்து பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் இருப்பது என்பது எவ்வளவு கொடுமையான காரியம் என்று நாம் அனுபவித்திருக்கிறோம். ஒரு காலத்தில் தேவனற்று இருந்தோம், கிறிஸ்து இல்லாமல் இருந்தோம். அதனுடைய அவல நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். வெளிப்பிரகாரமாக நல்லதாக இருக்கிறது போல தோன்றினாலும் உள்ள நலமாக இல்லை. என்னிடத்துல ஒரு டாக்டர் ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்க, பேர் வெங்கடேசன் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு தேவை இருந்துச்சுங்க, என்னுடைய அவல நிலையை அறிந்து நான் ரசிக்கப்பட்டேன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் மாறியிருப்பீங்க, உங்களை வந்து மதிமயக்கிருப்பாங்க. நாங்கள் அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சிலருக்கு வந்து உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, கேட்டால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. எந்த டெஸ்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க, டாக்டர்கிட்ட வரதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட வந்தாவே ஏதாவது சொல்லிடுவான் அப்படிம்பாங்க. நீங்கள் இருக்கிறத சொல்கிறீங்களா இல்லாத சொல்கிறீங்களா? இருக்கிறது தான் சொல்லுவோம். அதே போல் டாக்டர், உங்களுக்கு நிறைய நோய் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலை, நீங்கள் கத்தட்ட வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்ன என்பதை அவர் காமிப்பார். அப்படி தான் நான் அந்த நிலையில் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. சரி, நீங்கள் போதும் போதும் நிப்பாட்டுங்கன்ட்டார் அவர். நம்முடைய அவல நிலை என்பதை ஒரு காலத்தில் அறிந்திருந்தோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். மீட்பில் தேவன் நமக்கு செய்தது என்பது அளவிட முடியாது. தேவன் நம்மை பூர்ணமாக மன்னித்து அப்படி விட்டுவிடவில்லை. சில பேர் இயேசு செய்த தியாகத்தின் மூலமாக, அவர் பட்ட பாடுகள் மூலமாக, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு செவ்வையான, ஒரு பூர்ணமான நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நீதி என்று சொல்லுகிறோம். நீதி என்றால் தேவனுக்கு முன்பாக செவ்வையான நிலை, தேவனை தைரியமாக பார்க்கக்கூடிய நிலை, தேவன் நம்மை பிரியமாக பார்க்கக்கூடிய நிலையை மீட்பின் மூலமாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை எந்த அளவுக்கு அறிகிறோமோ, இந்த எண்ணங்களும் சிந்தைகளும் நம்முடைய உணர்வையும் எண்ணத்தையும் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் லாபங்களும் நிறைவுகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் மீட்கப்பட்ட மக்கள் தேவனுடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடன் நல்ல உறவை பெற்ற மக்கள், தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள். இந்த நீதியின் உணர்வை அறியாதபடியினால்தான் சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, செழிப்பு, முன்னேற்றம் போன்ற காரியத்தில் தடுமாடுகிறார்கள். இதை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, அறிந்து அதில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 130 திருப்புவோம். சங்கீதம் 130:3 வாசிப்போம். சங்கீதம் 130:3. கர்த்தாவே, நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீர்களானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு, உமக்கு ஆராதனை செலுத்தும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. 3 சொல்கிறார், கர்த்தாவே நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரேங்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை நமக்கு எதிராக நிறுத்துகிறார். நாம் செய்த பாவங்களை தேவன் நினைவு கூறுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த எதிர்மறையான காரியங்கள், இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் நாம் செய்த அக்கிரமத்துக்கு விளைவாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது என்று போதிக்கிற மக்கள் இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய தண்டனை, நம்முடைய அக்கிரமத்தை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதனாலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தேவன் அதை நிலைநிறுத்துகிறார், அதை நிலைநிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் தண்டனை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானார் யார் நிலைநிற்பான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் வந்து பெரிய பாவத்தைலாம் நினைச்சுக்குவார், சின்னத்த பாவத்தை நினைக்க மாட்டார். பெரிய பாவம், பிச்சாரம், வேசித்தனம், திருடு, தேவனுக்கு பயப்படாமல் வாழ்றது, இதெல்லாம் கர்த்தர் கவனிப்பார். சின்ன பாவங்களை போய் சொல்கிறது, இந்த திருடுறது, இந்த புறணி பேசுறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை கண்டுக்க மாட்டாரு. கர்த்தரை குறித்து பாவம் என்றால் பாவம் தான். நாம் தான் சின்ன பாவம், பெரிய பாவம் என்று நிலைநிறுத்துகிறோம். தேவனை பொறுத்தவரை எல்லா பாவமும் பாவம்தான். தேவன் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை நமக்கு எதிராக நிலைநிறுத்தி அதை தண்டிப்பார் என்றால் யார் நிலை நிற்கக்கூடும்ங்கிறார். யார் நிலை நிற்கக்கூடும்? ஒரு மனுஷன் கூட நிலை நிற்க முடியாது. நீங்க நிற்கிறோம், தேவனுக்கு முன்பாக பூர்ணமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மன்னிப்பின் ஆழம், நீளம், உயரம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். அவருக்கு முன்பாக ஒரு செவ்வையான நிலை உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை பிரியமாக பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், இந்த உணர்வு உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால், நீங்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது.
உங்க வாயிலிருந்து துதி உண்டாயிரும். அப்படிதான் நாலாம் வசனம் சொல்றார் இல்லையா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு என்றால் உமக்கு ஆராதனை செலுத்தும்படி, உம்மை கனப்படுத்தும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவன் எவ்வளவு மன்னித்திருக்கிறார், அவருடைய மன்னிப்பினுடைய உயரம் உச்சம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது ஆராதனை என்பது தானாக வரும். இன்னைக்கு மக்கள் தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் அநேக மக்களுக்கு கடினமான காரியமா இருக்கிறது. எப்ப ஆராதனை முடியும், எப்ப சர்ச்சு முடியும், எப்ப வீட்டுக்கு போகலாம், எப்ப சாப்பிடலாம், வயிறு கிள்ளுதேங்கிற ஒரு நினைப்பு தான் மக்களுடைய மனதில் இருக்கிறது. ஆனால் தேவனை எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார், தேவன் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், என்னுடைய புதிய நிலை என்ன, தேவனுக்குன்பாக நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்குன்பாக எனக்குள்ள உறவு என்ன, ஐக்கியம் என்ன, அதை நான் சம்பாதிக்கலை, நான் பெற்றுக்கொள்ளலை, தேவனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிகிறான், அங்கீகரிக்கிறான் என்றால் ஆராதனை துதி என்பது அவன் வாழ்க்கையின் அம்சமாக இருக்கும். சண்டே சர்ச்சில் வந்து பாடுவான்னு சொல்லலை, இங்கே எல்லாருமே பாடுவாங்க, பாட்டு நல்லா இருக்க நம்ம ராகத்தோடு பாடி பார்ப்போமே நினைப்பாங்க. வாழ்க்கையே ஆராதனையாக இருக்கும். தேவன் இந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், தேவன் இந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அங்கீகரிக்கிறார், அவருக்குன்பாக செம்மையாக நிறுத்திருக்கிறான் என்பதை மனிதன் அறியும் பொழுது அவன் வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக இருக்கும். பாடுவான், ஆராதிப்பான், தேவனுக்கு நன்றி செலுத்துவான். அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வாயிலிருந்து தானாக ஒரு துதி பாட்டு எழும்பும், இல்லாட்ட ஒரு ஹம்மிங் வரும். ஏன் வருதென்றால் அவருடைய மன்னிப்பை அறிந்திருக்கிறான், மீட்பில் தேவன் செய்து அறிந்திருக்கிறான். அறியும் பொழுது ஆராதனை துதி தானாக வரும். இயேசு சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார் இல்லையா, தேவனை தொழுது கொள்ளுபவர்கள் எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த மலையிலேயா, அந்த மலையிலேயா, இந்த கட்டடத்திலேயா, அந்த கட்டடத்திலேயான்னு கிடையாது, எல்லா இடத்திலையும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்தை பிதா விரும்புகிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடு உண்மையோடும் தமிழில் போட்டிருக்கு, ஆங்கில பைபிள் ஆவியோடும் சத்தியத்தோடும் இருக்கு. மீட்பில் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், மீட்பில் எனக்கு தேவன் என்ன ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது ஒரு மனிதன் அறியும் பொழுது என்னை பூர்ணமாக மன்னித்திருக்கிறார். தேவன் மன்னிக்காத பாவம் என்பது என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. பாவத்தை மன்னித்து அப்படி விட்டுவிடாமல் அவருடைய சமூகத்தில் அவருக்குன்பாக எப்பொழுதும் நிற்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கிறார் என்பதை அறியும் பொழுது துதி வந்துடும், ஸ்தோத்திரம் வந்துடும். எதுக்கு அவருக்கு முன்பாக நிற்கிறான், இந்த கடையில் இந்த ஒரு ஒரு பட்டுச்சேலை கட்டி ஒரு பொம்பளை எப்படி நிற்கும் தெரியுமா, இப்படி இப்படி நிற்கும் ஒரு ஒரு அதுக்கா எதுக்கு நிற்கிறான் அவருக்கு முன்னாடி, என்னை பாரு அழகை பாரு நிற்கிறான். அவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், அவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற மகிமையான காரியங்களை சொல்லி மகிழ்கிறோம், கொண்டாடுகிறோம், அதுக்காக சமூகத்தில் நிற்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறா இல்லையா, கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எதுக்கு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அங்கே இருக்க அந்த தூணை பார்த்துட்டு வரதுக்கும் தங்கத்தாடியே பார்த்துட்டு வரங்க நல்லா இருந்துச்சுப்பா, பொழுது போனதே தெரியலையே, அதுக்காகவா? அவர் துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று அவன் ஏங்கி தவித்தான். நீ எந்த சபை மக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த டினாமினேஷன் மக்களாக இருந்தாலும் சரி, கத்தர் அவனை பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80-70% மக்கள் ஆமாம், கர்த்தரின் பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். பாவத்தை சிலுவையில் மன்னித்திருக்கிறார் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் தேவனோட நீதிமானாக மாற்றிருக்கிறாருன்னா நீதிமான் ஒரு நிலையில் என்றுவாங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் நீதிமான இல்லை இல்லை என்றுவாங்க. பைபிளே தெரியாட்ட கூட, பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காட்ட கூட அந்த வசனம் எனக்கு தெரியுங்க, பைபிளே படிச்சுக்க மாட்டான், பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுங்கியிருக்க மாட்டான், ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆற்றவனும் நீதிமான் ஒருவனும் இல்லை. நம்ம நீதிமான் இல்லைல்ல, நம்முடைய நீதியெல்லாம் கந்தையான அழுக்குன்னு சொல்லுதில்ல, அதெல்லாம் கரெக்டாக தெரியும். ஒரு காலத்தில் தேவனற்று இருந்தோம், கிறிஸ்து இல்லாமல் இருந்தோம், தன் வழியில் போனோம், தேவனை விட்டு விலகியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருந்தது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியற்றவளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து வந்தார், நமக்கு ஒரு வேண்டிய தண்டனை அவர் மேல் எடுத்துக்கொண்டார், நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக பூர்ணமாக மன்னித்தார். மன்னித்தது மட்டுமில்லாமல் அவருக்குன்பாக நிற்கக்கூடிய நீதி என்கிற நிலையை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை அறிகிறோம், இதை அங்கீகரிக்கிறோம், மனதில் ஆழமாக ஆட்கொள்கிறது என்றால் பிசாசை எப்பொழுதுமே நம்முடைய காலுக்கில் வச்சிருப்போம். பிசாசோட ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. பாதுகாப்பான நிலையில் ஜெயத்தின் நிலையிலே இருப்போம். வெற்றி கொள்கிற மக்களாகவே எப்பொழுதுமே இருப்போம். பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை நோக்கி பார்க்காத கண்ணன்,
மும்முறை பரிசுத்தர் 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 என்று சதா காலங்களிலும் தேவதூதர்கள் அவரை ஆராதிக்கிற அப்பேற்பட்ட தேவன் பாவி மனிதனை அசுத்தமான மனிதனை எப்படி நீதிமானாக மாத்தினார்? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன். பழைய ஏற்பாடு காலத்தை தேவாலயத்தை மூணு பார்ட்டாக பிரிச்சிருந்தாங்க, மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம், வெளிப்பிரகாரம். மகா பரிசுத்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை கொஞ்ச நேரம்தான் அந்த பிரதான ஆசாரியன் போயிட்டு வர முடியும். அதான் தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்த இடம். எல்லாருமே ஏங்கு தவித்தான், அதுக்குள்ள நான் வாசம் பண்ண முடியாதா, அதுக்குள்ள இருக்க முடியாதா, எப்பொழுதுமே தேவனும் நானும் ஒன்றாக இருக்க முடியாதங்கிற நிலை இருந்தது. ஏன் அந்த பிரிவு இருந்தது என்றால், உனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் பரிசுத்தா இருக்கேன், எனக்கு இடத்துல வருவதற்கு கடினமான காரியங்கிற ஒரு பிக்சர் மக்களுக்குள்ள இருந்தது. நீ தேவன் நமக்கு மேன்மையான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற, நீதிமானாக மாற்றியிருக்கிற. எனக்கு ரட்சிக்கப்படணும், இந்த அவல நிலையில் நான் இருக்க விரும்பலை, தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்க விரும்புகிறேன் என்று மக்கள்கிட்ட கேட்டோம்னா, என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, எப்படி ரட்சிக்கப்படுவது, எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறுதுன்னா, இனிமேல் நீ இது செய்யக்கூடாது, சினிமா போகக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, பீடி குடிக்கூடாது, சிகரெட்டு குடிக்கூடாது, புகையில் போடக்கூடாது, துப்பக்கூடாது, ஓரமாக ஒதுக்கக்கூடாது, அது கூடாது, இது கூடாது, இது கூடாது, அது கூடாது, இது கூடாது சொன்னோடனே எல்லா கூடாதுங்கிறது ஒருத்தர் சொல்லுவார், சரியா மேக்சிமம் செய்கிறேன். ஒருத்தர் கூடாதும்பாரு, ஒருத்தர் இதெல்லாம் செய்யும்பார், இதை செய் அதை செய் அப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்க, இனிமேல் நீ கலர் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, இப்போல்லாம் மூக்கு காதில் இருக்கிறதெல்லாம் கலட்டிடணும், கலட்டி பேங்கில் போடக்கூடாது, காணிக்க பயிட்டில் போட்டுடணும், பேங்கில் போட்டால் கூட அது ஓங்காசாக தான் இருக்கும், இது இதெல்லாம் செய். இவர்கள் சொல்கிறது என்னதென்றால், உடன் நீதியை நீ சம்பாதிங்கிறார்கள், தேவனுக்குமா நிற்கக்கூடியதற்கு நீ பாவம் மன்னிப்படைவதற்கு நீ சில காரியங்கள் செய்து அதை ஏன் மன்னுங்கிறார்கள். நீதி என்பது ஒரு ஈவு, தேவன் கொடுத்த ஒரு பரிசு, தகுதியற்ற நமக்கு, அருகதையற்ற நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு. சில இடத்துல என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறாங்க. அந்த ஒன்று யோவான் 1:9 பிடிச்சுக்கிடுவாங்க, உன் பாவங்களை எல்லாம் நீ அறிக்கை செய். அது அவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஏழு நாள் உபவாசம் இருந்தேன், கர்த்தனுக்கு அப்படி ஒன்று ஒன்றா காமிச்சார், நான் காமிக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்றைக்கு ரட்சிக்கப்பட போகிறீங்க? ஜென்மத்துக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட போக முடியாது, ஏனென்றால் சில பாவங்கள் நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். இதுதான் பிரச்சனை, உங்களுக்கு எல்லாமே மறந்துடும், அவருக்கு ஒன்று கூட மறக்காது. அப்போ நீங்கள் இவ்வளோ மாதிரி அறிக்கை செய்வீங்க, பாதி விட்டுருவீங்க. உங்களோட அறிக்கையின் அடிப்படையில் பாவ மன்னிப்பு கிடையாது. மனம் திரும்புதல் என்றால், இப்படி இருந்தேன், நம்ம இப்படி வாழ மாட்டேன், இயேசுவின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்காக மரித்தார், அடக்கமனப்பட்டார், 3வது நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கை செய்தீர்கள் என்றால், அந்த நிமிடமே, எந்த பாவத்தை அறிக்கை செய்ய அவசியம் கிடையாது, அந்த நிமிடமே தேவனுக்குன்பாக ஒரு செவ்வையான நிலை உண்டாகிறது. அந்த நிமிடமே தேவன் உங்களை நீதிமானாக, ரைச்சஸாக, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவைப் போல தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். பாவத்தை அறிக்கை செய்வது கிடையாது, லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் அறிக்கை செய்கிறோம், கிறிஸ்துவுடைய கர்த்தத்துவத்தை அறிக்கை செய்கிறோம், அவர் என் ஆண்டவர், என் ரட்சகன் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு சபையில் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். நீ பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தரை தொழுது கொள்வது முடியாது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அந்த வசனத்தை வளர்ச்சி எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு சபை பிரிவு இருக்கு, எங்கே போனாலும் அந்த வசனம் இருக்கும், இங்கிருந்து ஆரம்பித்து அப்படி வளர்ச்சி எழுதியிருப்பாங்க. அந்த சர்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா இடத்துலையும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதனால் பரிசுத்தம் அவசியம், பரிசுத்தின வரவேற்கிறோம், பரிசுத்தமாக வாழ வேண்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிற பரிசுத்தம் என்பது அவர்கள் செய்கிற செயல்கள் மூலமாக, சில வெளிப்பிரகாரமான சில காட்சியின் மூலமாக, தோற்றத்தின் மூலமாக சுகத்தை சம்பாதிக்க பார்க்கிறார்கள், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க பார்க்கிறார்கள், தேவனுடைய உறவை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு நான் இப்படி தான் வாழ்கிறேன் என்று பரிசுத்தத்தை ஒரு வெளிப்பிரகாரமான செயலாக பார்க்கிறார்கள். பரிசுத்தங்கிறது நான் உற்பத்தி பண்ணுவது கிடையாது, கவனிச்சே வாங்க, பரிசுத்தங்கிறது உற்பத்தி பண்ணுவது கிடையாது, பரிசுத்தங்கிறது ஒரு கனி, பரிசுத்தங்கிறது ரூட்டு கிடையாது, தேவனோட உறவுல, தேவனோட ஐக்கியத்துல பரிசுத்தங்கிறது வேறு கிடையாது, பரிசுத்தங்கிறது ஒரு கனி. வேற என்ன,
வேறு கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேங்கிற வேர் உங்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி அப்படி நிலைப்படும் பொழுது பரிசுத்தம்ங்கிற கண்ணி உங்கள் வாழ்க்கையில் அவுட்கம்மாக வந்துடும். பரிசுத்தத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. மரம் நடுகிறோம், வேர் நல்ல வேராக இருக்கிறது, நல்ல சாயலாக இருக்கிறது, நல்ல தண்ணி ஊற்றிட்டே வாங்க, அழகான கனிகள் வரும், சுவையான கனிகள் வரும். பரிசுத்தங்கிறது நான் உற்பத்தி பண்ணது கிடையாது, பரிசுத்தங்கிறது கிறிஸ்து உற்பத்தி பண்ணுவது. உங்களுடைய பரிசுத்தத்தை காமிச்சிங்கன்னா அது தேவன் நிராகரித்துடுவார். கிறிஸ்துவே பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய உறவு ஐக்கியம் எல்லாம் என்றால் நான் அல்ல, கிறிஸ்து. பூர்ணமாக மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஒரு செவ்வையான நிலையை கொடுத்துருக்கிறார். இதுக்கு மிஞ்சி நீதிமானாக மாற முடியாது. பாஸ்டர், பைபிள் சொல்லுதே நீதிமானாக இருக்கிறவன் இன்னும் அதிகமாக நீதிமானாக கடவன் அப்படி எங்கேயும் சொல்லலையே, அப்படி சொல்லலை. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக இருக்க கடவன் சொல்லுது, வேறு பிரிக்கப்பட்டு வாழுகிறவன் இன்னும் அதிகமாக வேறு பிரிக்கப்பட்டு வாழன்னு தான் சொல்லுது. நீதிமானாக இருக்கிறவன் இன்னும் அதிகமாக நீதிமானாக இருக்க கடவன் சொல்லலை. என்றால் நம்முடைய நீதி கிறிஸ்து. இந்த நீதிக்கு மிஞ்சின நீதி உங்கள் வாழ்க்கையில் என்னைக்குமே சம்பாதிக்க முடியாது. இயேசு சொன்னார், உங்கள் நீதி பரிசேயருடைய நீதியை பார்க்கலும் அதிகமாக இல்லை என்றால் உங்களுக்கு ஐயோன்னாரு. இன்னைக்கு இருக்கிற மற்ற மதவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நீதியை பார்க்கலும் பரிசேயனுடைய நீதி பெருசு. வெந்தயம் கடுகு சீரகம் அதில் கூட கரெக்டாக தசமாக கொடுத்துருவான், பெர்ஃபெக்டாக இருப்பான். அவனை பார்த்து குறை சொல்லிடக்கூடாது, நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படி சொல்லக்கூடாது. உள்ள தப்பு பண்ணியிருப்பான், நான் சொல்றது விளங்குச்சேன், உள்ள 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா வெளியே தப்பே பண்ணாத மாதிரி அப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற மாதிரி இருப்பான், ஜம்முன்னு இருப்பான். கல்லற தோட்டத்துக்கு போறான், சில இடத்துல உட்காந்துக்கிறான், மேல உட்காந்துக்கிறான், ஜம்முன்னு உட்காந்துக்கிறான், அழகா போட்டிருக்காங்க, டயர்டா இருந்தா கொஞ்சம் மேல கூட படுத்துக்கலாம், மேலதான் படுத்துக்கலாம், பாச கொஞ்சம் குழி தோண்டி பத்துக்குவீங்களாட்ட முடியாது. மேல நல்லா இருக்கு, டைல்ஸ் கீல்ஸ் போட்டு படபளப்பா இருக்கு, உள்ள போய் படுக்க முடியுமா, உள்ள நாத்தம் இருக்கு, வெளியே அழகா இருக்கும். இன்னைக்கு அநேக மக்களுடைய வெளி தோற்றம் பார்த்தீங்கன்னா சுத்தரையா அப்படிங்கும் போது நமக்கு அப்படியே தேவதூதனை இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அதை சொல்லலை. நம்முடைய நீதி வந்து பரிசேயருடைய நீதியை பார்க்கலாம் பெருசாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவே உங்களுடைய நீதியாருடைய நீதியாக இருக்கணும். எப்படி நீதிமானாக மாற்றினார், எப்படி பாவி மனிதனை அசுத்த மனிதனை எப்படி நீதிமானாக மாற்றினார், சிலுவையில் மிகப்பெரிய ஒரு கிரயம் கொடுத்தார். ஏசாயா 53 போவோம். நீங்கள் அடிப்படையாக சில காரியங்கள் பேசுகிறேன், தொடர்ந்து பார்ப்போம். 3 வசனத்துல வாசிப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். நாம் என்ன நினைச்சோம்னா அவர் சரியில்லை, அவர் வந்து நல்ல தீர்க்கதரிசி நினைச்சோம், ஆனால் அவர் நல்ல தீர்க்கதரிசி இல்லை. இவர் மேசியான்னு நினைச்சோம், ஆனால் அவர் கள்ள மேசியா, அதனால தான் அவரை அடிச்சிட்டார்கள் என்று நினைத்தார்கள். ஏசிய முதல் முதல் அந்த ஃபர்ஸ்ட் விட்னஸாக இருந்தாங்க இல்லையா, முதல்ல இருந்தவர்கள், அந்த சிலுவை காட்சியை நேராக பார்த்தவர்கள், அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நல்லவன் நினைச்சோம், நல்லவனாக இருப்பாங்க மறக்க மாட்டாமல் இருக்க, பொல்லாதவனாக இருப்பாமல் இருக்க, தேவனுக்கு குரதமாக கலகம் பண்ணியிருப்பாம் இருக்கு, அதனால தான் இப்போ ஏற்பட்ட மரண தண்டனைக்கு உண்டாயிருக்கு என்று அநேகர் அவர் அசட்டை பண்ணினார்கள். இவருக்கு வர வேண்டிய தண்டனை தேவனே இவருக்குடைய பாவத்துக்காக தேவன் கொடுக்குறான்னு நினைச்சாங்க. அன்னைக்கு இருக்க மக்கள்லாம் இது நம்முடைய பாவத்துக்கு வந்த தண்டனை நினைக்கல, அவருடைய மீறுதலுக்கு அவருடைய பாவத்துக்கு தேவன் கொடுக்குற தண்டனை நினைத்தார்கள். ஆனால் அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை நோக்கி பார்க்காதவர், எண்ணத்தில் சிந்தையில் பேச்சில் பாவம் மரியாதவர், பாவம் செய்யாதவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. எதுக்கு பாவமானார், எதுக்கு தண்டனை அனுபவித்தார் என்றால், உங்களுடைய நிலையை என்னுடைய நிலையை எடுத்தார். ஆதாமிலிருந்து இனி பிறக்கப் போகிற அத்தனை மக்களுடைய பாவத்தையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு, பாவத்தை மட்டுமல்ல பாவத்துக்கு வரவுடைய தண்டனை ஆக்கினை தீர்ப்பு முற்றிலுமாக தன் சரீரத்தில் எடுத்துக்கொண்டு அதை சுமந்து தீர்த்தார். அதை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் நீதிமானாக்கப்படுகிறான், அவனுடைய பாவங்கள் முற்றிலுமாக பூர்ணமாக பிறந்ததிலிருந்து சாகரவரம் மன்னிக்கப்படுது. இவன் என்ன அறிக்கை செஞ்சான், அறிக்கை செயலங்கிற அடிப்படலை, அவர் கொடுத்த தியாகத்தின் அடிப்படலை, அந்த தியாகத்தின் விசுவாசத்தின் அடிப்படலை, இவன் முற்றிலுமாக பூர்ணமாக மன்னிக்கப்பட்டு நித்தியத்திற்கும் நீதிமானா இருக்கிறான்.
தற்காலிக நீதி இல்லைங்க, என்றைக்கும் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவனாய் தேவனை தைரியமாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். தவறு செஞ்ச போது கூட, தவறு செய்யுங்கன்னு சொல்லல, அந்த நிலையில் கூட இவனுக்கு தேவன் கொடுத்த கிரயம் என்பது மேலான கிரயம். நமக்காக பாதிக்கப்பட்டாருங்க, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். இதை ஒரு மனிதன் அறியும் பொழுது, அந்த உள்ளத்தில் ஆழமாக வேர் விடும் பொழுது, நீ ஆராதிப்பா அப்படின்னு சொல்லணுமா? ஆராதனை வந்துருங்க, தேவனை துதிப்பது வந்துடும், தேவனை சோத்தரிப்பது வந்துடும், தேவனுக்காக வாழ வேண்டுங்கிற வாஞ்சி அவனுக்குள்ள பிறக்க ஆரம்பிச்சிடும். சிலுவை மட்டும் ஒரு மனிதன் அறிந்திருக்கிறான், சிலுவை குறித்து தரிசனத்தை பெறுகிறான் என்றால் அவனோட வாழ்க்கை எடுத்துக்காட்டான விதத்தில் மாற்றப்படும். இன்னைக்கு அநேக மக்கள் சிலுவையை ஒரு போதனையாக பார்த்துட்டார்கள். அப்படியே மறிச்சிருக்கார், பாவையா அடிச்சிட்டாங்கயா அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், அது என்னுடைய அவ்வள நிலை என்பதை மக்கள் பார்க்க தவறிட்டார்கள். ஏசி 52 என்ன சொல்லுகிறது? அவர் பார்ப்பதற்கு மனுஷ ரூபமே இல்லைன்றிருக்கு. எல்லா மக்களுடைய பாவம், மீறுதலின் பலன், எல்லா வியாதி, மனுக்குலத்துக்கு வர வேண்டிய அத்தனை வியாதியும் அவர் மேலே விழுந்து அந்த கேடு அடைந்தார்ன்றிருக்கு. நான் சொன்னது புரியுதா? அந்த நிலையில் தான் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தேவன் மன்னித்தார் என்றால், பரிதாபப்பட்டு மன்னிச்சிடல, போப்பா இன்னுமே உங்களை பாவியாக பார்க்கலப்பா, நீதிமான் பார்க்குறேன், போப்பா பாவியாக பார்த்து பார்த்து வெறுத்து போச்சுடல. மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கீழே போடு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அந்த நம்முடையங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், இதன் அடிப்படையாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, தழும்புகளால் குணமாகிற மாறுபாடு. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழிதப்பு திரிந்து அவனவன் தந்தன் வழியில போனோம், கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். கத்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினார். சங்கீதத்தில் படித்தோம் இல்லையா, உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டுன்றிருக்கு இல்லையா. நீ அக்கிரமத்தை கவனித்தீரானால் யார் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? அக்கிரமத்தை ஒரு கால கத்தர் கவனித்தார். எல்லாவற்றையும், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் கவனித்து தன் குமாரன் மேல் வைத்து குமாரனை தண்டித்து நம்மை மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு மக்கள் சொல்கிறாங்களே, இந்த அக்கிரமத்துக்காக தான் கத்தர் தண்டிக்கிறார், அந்த அக்கிரமத்துக்காக தான் கத்தர் தண்டிக்கிறார், இந்த அக்கிரமத்துக்காக தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில் இறங்கி வந்திருக்கிறது. எதே ஒரு இடத்துல, ஒரு மூலையில், ஒரு அவல நிலை, ஏதோ ஒரு நாட்டில் வந்துச்சுன்னா அந்த ஊரில் பிரசங்க சொல்லுவார், கர்த்தருடைய சிச்சை என்றுவர். இன்னத்து ஒரு நல்ல சகோதரர், கொஞ்சம் கண்ணெலாம் பிரச்சனையாக இருந்துச்சு, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கண்ணு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, மகனே இது கர்த்தருடைய சிச்சப்பா, அற்பமாக என்னாதப்பா இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்படுற ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க, இது என்னது? கர்த்தருடைய சிச்சை. கர்த்தர் நேசிக்கிறவனையும் சிச்சிக்கிறார். கத்தர் உன் மேலே நிறைய பிரியமாக இருக்கிறார்ப்பா, அதனால தான் கேட்ராக்டை கொடுத்து, இந்த சக்கர வியாதியை கொடுத்து உன்னை வந்து கத்தர் நடத்துகிறார். பைபிள் சொல்லுது, கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணி அவரை பூர்ணமாக மன்னித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு மக்களுக்கு மீட்பு புரியலைங்க, மீட்பு தெரியலை. தேவன் அக்கிரமங்கள்லாம் பெட்ஷீட்டுகள் போட்டு மூடி மறைச்சிடல, பரிதாபப்பட்டு மன்னிச்சு விடலை. பரிபூர்ணமான ஒரு கிரயத்தை கொடுத்து நம்மை மன்னித்திருக்கிறார். பூர்ணமான ஒரு கிரயத்தை கொடுத்து மன்னித்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய ஜட்ஜின்னு வச்சுருக்கேன், ஃப்ரெண்டு, அவர் விசுவாசி, 120 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்திருக்கு. நான் 140 போயிட்டேன், போலீஸ்காரங்க பிடிச்சி ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. கோர்ட்டில் என்னை நிறுத்துகிறாங்க, கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டுங்கன்னு நிறுத்துறாங்க. ஒன்றா நம்ம ஃப்ரெண்டு தான் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாரு, பக்கத்து விட்டுக்காரு விசுவாசி, நம்ம மேலே அளவில்லாத அன்பு வச்சுருக்கிறவரு, நமக்கு அப்பாடான்னு இருக்கோம், பரவாயில்ல அந்த ஃப்ரெண்டு தான், எப்படியும் போங்க போங்க இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார் நினச்சேன். ஆனால் அவர் 5000 ஃபைனுங்க எனக்கு பதக்கம் இருக்கோம், இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, இவனால் நம்ம நேசிக்கிறானா, போடாப்போ சரி போ போ போ, நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க, அவர் நல்லவர் தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லியிருக்கவனாமா, அப்படி சொன்னார் என்றால் அவர் அநீதியுள்ள நீதிபதி.
அவர் நல்ல நீதிபதி கிடையாது, துன்மார்க்கமான நீதிபதி. ஆனால் அந்த நீதிபதி எனக்கு 5000 ஃபைன் போட்டு கீழே இங்கே கோட்டை இறக்கி வச்சுட்டு கோட்டெலாம் கழட்டிட்டு நீதிபதிங்கிற அந்த இடத்த எடுத்து அவர் வந்து பேக்கெட்லேருந்து ஒரு 5000 எடுத்து கொடுக்குறார் என்றால் அதான் அன்பு. அவரை நான் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவேன், நண்பா ஒன்ன மாதிரி இல்லை, நண்பனை பார்க்கணும். தேவன் நம்ம போனால் போட்டு மன்னிக்கலை, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும் தேவனுடைய சட்டம் சொல்லுது. நமக்கு செலுத்த வேண்டிய ஃபைன் 5000 இல்லை, நமக்கு செலுத்த வேண்டிய ஃபைனுங்கிறது மரண தண்டனை. தேவனுங்கிற ஸ்தானத்தை ஒதுக்கி வைத்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை போல ஒரு சிட்டிசனாக அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து நமக்கு அவருடைய மரணத்தை அவர் மேல் எடுத்துக்கொண்டு அதன் விளைவாக தேவன் உங்களை என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதிமானாக மாற்றப்பட்டிருக்குன்னா பரிதாபப்பட்டில்லை, தேவனோட அன்பும் இருந்தது, தேவனோட நீதியும் இருந்தது. ரோமர் 3 திருப்போம், 25 போடுப்பா, 25-26 போடும். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காமிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறோருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காமிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிருபாதார பலின்னு சொல்லும் பொழுது மெர்சி சீட்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு நீதிமானாக எண்ணப்பட்டார்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இஸ்ரேல் மக்கள் ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகா பரிசலத்தில் அந்த கிருபாசனத்தில் ரெண்டு கேருபீன் மத்தியில் தெளிக்கும் பொழுது அந்த ஒரு வருடங்கள் அவர்கள் நீதிமானாக கன்சிடர் பண்ணப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக கிறிஸ்துவை ஏற்படுத்தி 25 சொல்லுகிறது, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி. அவருடைய நீதியை தியாகம் செஞ்சிட முடியாது. அவர் நீதி உள்ளவர், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுங்கிற அதையும் நிரூபிச்சு ஆகணும். இயேசு கிறிஸ்துவில் எவன் விசுவாசம் வைக்கிறானோ அவனை நீதிமானாக மாற்றணும். ரெண்டு காரியத்தையும் சிலுவையில் செய்து தேவன் பூர்ணமான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கொடுத்த கிரயம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பிதாவுக்கு தெரியும். எனக்கு கிரயம் கொடுத்தவருக்கும் கிரயம் வாங்கினவருக்கு மட்டும்தான் பூர்ணமான கிரயம் தெரியும். தேவனை மன்னித்திருக்கிறார், தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய நிலையை கொடுத்திருக்கிறார், தேவன் நம்மை பிரியமாக பார்க்கிறார், கரைதரை இல்லாதவர்களாக ரைச்சியஸாக இதுவரை பாவம் செய்யாதவனை போல பார்க்கிறான்னு சொல்லும்போது அநேக மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதை எப்படி பார்க்க முடியும், அவன் மாஞ்சிருக்கானே, அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு உண்பாக கொடுக்கப்பட்ட கிரை என்பது தேவகுமாரனை கிறிஸ்துவோட ரத்தம். இதை அறிகிறீர்களா, உள்ளத்தில் நிறுத்துகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? அவனுடைய பலன்கள் வருங்காலத்தில் பேசுவேன், அது எப்பேற்பட்ட நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குன்னு பேசுவேன். ஏசை 54 வாங்க, ஏசை 53 விளைவாக வரக்கூடியதான் ஏசை 54. ஏசை 54 எடுத்த உடனே சொல்லப்பட்டிருக்கும், எல்லாவற்றையும் விசாலமாக்கு, கூடாரத்தினுடைய கயிறுகளை தள்ளி வையி. இதுவரைக்கும் பிள்ளை பரலையா, பிள்ளை பறக்கும். பிள்ளைங்கிறது வெறும் பிள்ளை பறக்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லாமே பறக்கும். சாபம் நீங்கிறோம், வறுமை நீங்கிறோம். ஏன் நீங்கிறோன்னா கிரயம் கொடுத்தாச்சு, நீதிமான் நீங்க. நீதிமானோட ஆசீர்வாதம் என்ன? உபாகம் 1-14 வரை சொல்லப்பட்டிருக்கல, அதெல்லாம் நீதிமானோட ஆசீர்வாதம். வரியிலும் ஆசிரியப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசிரியப்பட்டிருப்பீர்கள், உன் பிள்ளைகள் ஆசிரியப்பட்டிருப்பாங்க, ஆடு மாடு எல்லாமே கண்ணு ஓடும், எதுவுமே பேரனா இருக்காது. அதெல்லாம் யாருடைய ஆசீர்வாதங்க? நீதிமானோட ஆசீர்வாதங்க. இப்ப நீதிமான் ஆயிட்டீங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா தடை செஞ்சிடாதீங்க, மனதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடியவன், கிறிஸ்துவோட நீதியே என்னுடைய நீதியா இருக்கிறது அறிந்தீங்கன்றா வேற லெவல்ல வாழலாம். இன்னைக்கு மக்கள் ஏன் வாழ முடியல என்றால் இதை குறித்த உணர்வு, இதை குறித்த கான்சியஸ்னஸ், சிந்தை இல்லை. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை
சேர்த்து கொள்வை. இமை பொழுது உன்னை கைவிட்டேங்கிறார். ஒரு ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன். எப்போ கைவிட்டா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் உன்னை கைவிட்டேங்கிற எப்போ கைவிட்டார்? சிலுவையில் நம்ம கைவிட்டார். சிலுவையில் குமாரனை கத்தர் கைவிடலைங்க, நம்மளை கைவிட்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனை குமாரன் மேல் விழுந்தது. குமாரன் பாவம் செஞ்சாரா? அநியாயம் செஞ்சாரா? அக்கிரமம் செஞ்சாரா? நம் நிமித்தம் அடிக்கப்பட்டார். நம்முடைய டோட்டல் பிளேஸ் அவர் எடுத்துக்கொண்டார். உலகத்தில் ஆதாம்லேருந்து பிறக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய நிலையை அவர் எடுத்துக்கொண்டார். அவரை கத்தர் கைவிடும் பொழுது அவரை கைவிடலை, மனுக்குலத்தை கைவிடுகிறார். ஏன் மனுக்குலத்தை கைவிடுகிறார்? மனுக்குலத்தின் பாவத்து நிமித்தம் கைவிடுகிறார். அதுக்கான தண்டனை, கைவிட்டதின் விளைவாக வரக்கூடிய தண்டனை குமாரன் மேல் விழுந்தது. சொன்னது புரியுதா? அதுக்கப்புறம் சொல்லுகிறார், கைவிட்டேன், இமைப்பொழுதுதான் கைவிட்டேன். அப்பதான் ஏ சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா, குமாரனை கைவிடலைங்க. உங்களுடைய நிலையில் அவர் மரித்ததுனால கைவிடப்பட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுங்கிறது நம்முடைய நிலையை எடுத்துக்கொண்டதுனால கைவிடப்பட்ட நிலையில், தண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அப்புறம் சொல்கிற, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அடுத்த போடு, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். குமாரனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை மறைச்சதுனால தான் கத்துறார், என் தேவனே. அதுக்கு முன்னாடி அப்படி கத்தவே இல்லைங்க. யார் கைவிட்டாலும் என் பிதா என் கூடவே இருக்கிறார். இப்ப ஏன் கத்துறார் என்றால், என்னுடைய இடம் உங்களுடைய இடத்தை எடுத்ததுனால இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பை சொல்லுங்க. நித்தியமா உனக்கு இறங்குவேன், நித்தியமா உன் இடத்துல மன்னிப்பா இருப்பேன், நித்தியமா எனக்கு உண்பாக நிற்கக்கூடிய நிலையை கொடுப்பேன். ஏனென்றால் கிறிஸ்து கொடுத்த கிரயம். எந்த சூழ்நிலையிலும் நிராகரிச்ச மாட்டாருங்க. கத்தர் வர ஆயத்தம், நீ போற, நீ தயாரா? இன்னைக்கு வந்தால் நீ போவையா? உன் மீட்பரை சந்திக்க நீ ஆயத்தமா? இதெல்லாம் நீ வெளியே போய் சொன்னாங்க ரைட்டு. அங்கே கூட அதை சொல்லக்கூடாதுங்க. அவனுக்கு கூட சொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன சொல்லணும்னு காமிக்கிறேன். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையே பேசலை, மீட்பே பேசலை. ஏன் பேசலைன்னா, அவங்களுக்கு அதைத்தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாச நீ சந்திக்க ஆயத்தமானாரு, அவர் போயிட்டாரு. அவர் அப்புறம் இவன் வந்து நீ சந்திக்க ஆயத்தமான, இவரும் போயிட்டாரு. இப்படியே சந்திக்க ஆயத்தமா, சந்திக்க ஆயத்தமான்னு நான் சந்திச்சுக்கிட்டா இருக்கேன்னு சொல்லலை. யாருமே என் சமூகத்தில் தான் இருக்க, நித்தம் ஒரு சமூகத்தில் வாழ்றேன்னு சொல்லலை. கீழே போடு. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். இது சிலுவை மரணம். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். சத்தியம் என்னங்கிற தேவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினார் என்றால் அது கவனன்ட்டுங்க, உடன்படிக்கைங்க. தேவன் வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனன்ட்டு. ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தாரா? செஞ்சாரா? செஞ்சார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நெசுக்குவார் சொன்னால ஆதாம் அவரோட தேவன் செய்த கவனன்ட்டு சிலுவையில் கர்த்தர் நிறைவேற்றினார். நோவாவின் காலத்தில் உண்மையான மனித பிறவி குறைஞ்சிட்டே வருது. பியூர் ஹியூமன்ஸ் இல்லை, உத்தமமாக, அதாவது ஹியூமனிட்டியினுடைய அந்த நேச்சர் போயிட்டே இருக்கு. இன்னொரு காலம் வருங்கிறாங்க, அப்படி ஒரு காலம் திரும்பி வருங்கிறாங்க. மனிதனுடைய குரோமோசோம்ஸையும் மிருகத்துடைய குரோமோசோம்ஸையும் இணைச்சு புதுசாக உருவாக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட காலம், பொல்லாத காலம், அந்த அப்படிப்பட்ட காலம். அதனால் உண்மையான ஹியூமனிட்டி இருந்தால் தான் ரட்சகர் வர முடியும். அதுக்காக ஒரு குடும்பத்தை கத்தர் செலக்ட் பண்ணி அந்த மக்கள் அப்படி வைப்பேட் பண்ணுறாரு. ஏனென்றால் மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், முழு உலகமும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதான் தேவனுடைய நோக்கம். அதுக்காக நோவாவின் காலத்தில் வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து முடிஞ்ச உடனே வானவில் தோன்றுது. கத்தர் சொல்கிறார், இனி உன்மேல் ஜலத்தை கொண்டு அவன் அழிக்க மாட்டேன். அது வானவில்லு, ரெயின்போ போன வில்லு. இனிமேல் வில்ல ஓம் பக்கமாக திருப்ப மாட்டேன், இனி வில்ல என் குமாரன் மேலே திருப்புவேன். நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? வில்லுங்கிறது என்னங்க? எய்யிறதுங்க. நமக்கு வர வேண்டிய தண்டனை ஆக்கினை தீர்ப்பெல்லாம் குமாரன் மேலே குத்தப்பட்டுச்சு. கிருபன்னா எப்படி சும்மா நினச்சி வருவீங்களா? கிரயத்தின் மூலமாக வரக்கூடியதான் கிருபங்க. அவர் தண்டனை அனுபவித்தார், இன்றைக்கி நான் தயவு அனுபவிக்கிறேன். இது உங்களுக்கு விளங்குதா?
இது விளங்குறதென்றால் ஆராதிப்பது தேவனுக்கென்று வாழ்வது தேவனை மகிமைப்படுத்துவதுங்கிறது உங்கள் வாழ்க்கையின் பங்காக இருக்கும். ரெண்டு குறைந்தே திருப்புவோம். கர்த்தர் மேலே கோபமாக இருக்கிறார், இது கர்த்தருடைய தண்டனை, இது கர்த்தருடைய சிச்சை அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு மீட்பு விளங்கலை அப்படின்னு நினச்சிக்கங்க, சிலுவை விளங்கலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. மாதாடாதீங்க, தக்கிக்காதீங்க, ஜெபமன்ட்டு போயிருங்க. ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்ட ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபமன்ட்டு போயிருங்க. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வரும். இயேசு பிறக்கும்போது தேவதூரில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. மனுஷர் மத்தியில் பிரியன்னு சொல்லலை, மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. இயேசு பிறந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்டாயிருவாங்க, தேசங்கள் தேசங்கள் சண்டை வராதுன்னு சொல்லலை. இயேசு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா உலக யுத்தமும் நடந்துச்சு. முதல் உலக யுத்தம், ரெண்டாவது உலக யுத்தம்லாம் இயேசு வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. இது மனுஷனுக்கு மனுஷன் இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலையை பேத்தி பேசலை. இயேசு வந்ததுலேருந்து தேவன் மனுஷனை பார்க்கும்போது பிரியமாக பார்ப்பார், அவனுடைய பாவத்தை அவனுக்கு விரோதமாக நிறுத்த மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் மேலே கோபமாக இருக்கிறாரு, கர்த்தருடைய தண்டனை, கர்த்தருடைய சிச்சை அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனால் தேவதூரில் இயேசு பிறக்கும் போதே சொன்னார்கள், மனிதர் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார், நேசிப்பார். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா? தேவன் உங்களை பிரியமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த எண்ணம் ஆட்கொள்ளுதா? ஆட்கொண்டுச்சுன்னா சுகம் செழிப்பு நல்வாழ்வு பெறுவது தடையே இருக்காது, அது வாட் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டு குழந்தையர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நிறைய காரியங்கள் ஒளிந்து போயின, நிறைய காரியங்கள் புதிதாகின. ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவது கிடையாது. இனி பழைய ஏற்பாட்டு முறை என்பது குற்றவாளியை கர்த்தர் குற்றம் இல்லாதவனாக விடமாட்டார், குற்றவாளியை குற்றவாளியாக தீர்ப்பார். பாவம் செய்தவனுக்கு தண்டனை கட்டாயம் வரும், அதான் பழைய ஏற்பாட்டு முறை. அது ஒளிஞ்சு போயிடுச்சு. இங்கே எத்தனை பேர் பாவமே செய்யாத ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தூக்கத்தில் இருந்துச்சு டக்குன்னு சொல்லிடுறாங்க, ஐயா நான் தான் இருக்கேன். எத்தனை பேர் இது வரைக்கும் பாவமே செய்யலை? அப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை கில்ட்டியாக பார்க்கல, குற்றம் உள்ளவனாக பார்க்குற. தேவர் உங்களை பரிசுத்தவனாக நீதிமானாக பார்க்குறார். பழைய உடன்படிக்கை வேற, குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடேன்னர். இன்னைக்கு குற்றம் உள்ளவனை கர்த்தர் குற்றம் உள்ளவனாக பார்க்கல, நீதிமானாக பார்க்குறாரு. டோட்டல் மாற்றங்க. ஏன் மாற்றம்? நடுவில் சிலுவை வந்துச்சு, கிறிஸ்து வந்தார், நம்முடைய இடத்த அவர் எடுத்தார். நம்ம தான் பார்ப்போம் அவன் குற்றம் உள்ளவன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், தெரிந்தாலும் உங்களை நீதிமானாக பார்க்குறார். அப்படி உங்களை பார்க்குறீங்களா? இப்படி பார்க்குறீங்களா? ஒருவேளை தம் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீதிமான் தான், தம் அடிச்சுட்டு இருக்கேன், நீதிமான் தான் அப்படி சொல்லிட்டு தம் அடிங்க வைப்போம். நிச்சயம் முடியாது. ஏன் பாவம் செய்கிறோம்? இந்த உணர்வு நமக்கு இல்லை, இந்த சிந்தை இல்லை. ஒரு அசுத்தமான இப்போ படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ சொல்லுங்க, நான் நீதிமான், கிறிஸ்துவுக்கு தேவனுடைய பிள்ளை, தேவனே என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார், இந்த அவல நிலையை போக்குவதற்காக அவர் பாடுபட்டார், அவ்வளோ வேதனைப்பட்டார், சோத்திரம் அப்படி பார்த்துட்டுருங்க. பார்க்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நமக்கு இது விளங்கலை, அது நமக்கு ஒரு போதனை. ஞாயிற்றுக்கெல்லாம் போனால் நீதிமானாரியா? இப்போ என்னவே சொன்னார் விடு, அதனால தான் உள்ளே போல. இது உள்ளே போச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். கீழே வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எங்களிடத்தில் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். என்ன உபதேசத்தை கொடுத்திருக்கிறார்? மனம் திரும்பு. தேவனுடைய தண்டனை குடும்பத்துக்கு வரும், அதை சொல்றதுக்குல்ல. மனம் திரும்பு, கர்த்தர் பிள்ளை எடுத்துருவார். அந்த உபதேசத்தை கொடுக்கல. தேவன் உலகத்தாருடைய பாவத்தை என்னல என்றால் அவனுக்கு விரோதமாக நிறுத்தவில்லை. சங்கீதக்காரன் சொல்றாரே, கர்த்தர் அக்கிரமத்தை கவனித்திருப்பாரானால், அது கவனிக்கல. கவனிக்கலன்னா என்னல என்னல என்றால் அவனுக்கு விரோதமாக நிறுத்தல, அவனுக்கு தண்டனை கொடுக்க விரும்பல. உலகத்தாரை பத்தி சொல்றதுங்க, நீங்க உலகத்தார் இல்ல,
தேவனுடைய பிள்ளை அவருடைய சரீரத்தின் அவயம் நீங்க. நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? கையை கையை தான் கிள்றோம், கண்ணுல அதுக்கு தண்ணி வருது. கை தானே, போ கை, நீ போன கணக்கு சம்மந்தம் கிடையாது, போ போ அப்படின்னு சொல்லி கை கண்ணு சொல்ல பாட்டுக்கு கண்ணு கண் வருது. ஏன்? ஒரே அவயம். கிறிஸ்து வேற, நீங்க வேற கிடையாது. அவர் தலை, உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் துடிப்பார். இப்போ நீதிமானை பத்தி பேசலங்க, பாவியை பத்தி பேசுது. உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில். ரொம்ப பேர் இந்த உபதேசத்தை வாங்கவே இல்லை. பாவம் ஒரு உபதேசத்தை கையில் கொடுத்து இப்போ இந்த உபதேசத்தை போய் சொல்லிட்டு வாப்பானா? இது கர்த்தருடைய தண்டனை. மகா கேடான வருடம் 2020. உலகத்துக்கு கேடாக இருந்தால் நமக்கு நல்ல வருஷமாக இருக்கணுங்க. நம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம் தேவனுடைய பிள்ளை, நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய ஜீவனை உடையவர்கள்ங்கிற அறிவு நமக்கு ஆதிக்கம் செலுத்தட்டும். இது தேவனால் வந்ததா அந்த தீமை? தேவனால் வரலை. கடைசி காலத்தில் பல தீமைகள் வரும்னு கர்த்தரே சொன்னார். அது வந்திருக்கு. கீழே போடு. ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை. கிறிஸ்துவின் வச்சு கையெடுத்து கும்பிட்றப்பா, வெளியே இருக்காதப்பா, கஷ்டப்படுற. அப்பா வீட்டில் நிறைவா சாப்பாடு இருக்கு, பிரியாணி இருக்கு, 65 இருக்கு, ஏராளம் தாராளம் இருக்கு, பொஃபே இருக்கு. ஏன் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்க? வாயா, வா 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 வான்னு அப்படி கூப்பிட்றோம். கர்த்தருடைய தண்டனை இருக்கு, உனக்கு மேல அபாய மணி தொங்கிக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்லல. எந்த நேரத்தில் நரகம் நோக்கி போயிட்டு இருக்க? அது கிறிஸ்தவ பிரசங்கமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட உபதேசத்தை கர்த்தரும் கையில கொடுக்கல. கர்த்தரங்க கையில கொடுத்தது ஒப்புரவாங்கள், ஒப்புரவாங்கள். ஏன்னா அவர் உங்களிடத்துல ராசி காமிக்கிறாரு. டூக் பழம் தெரியுமா? டூன்னா எப்படி சொல்லுவீங்க? சில இப்படிங்கிறாங்க, டூன்னா இப்படி தான். டூ நாங்கள் போட்ட காலத்தில் இருந்து டூன்னா இப்படி தான். இப்போ டூ 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 டூன்றுவாங்க. நீங்கள் சொல்லலையா? நாங்கள் அப்படி தான் நாங்கள் சொன்னோம். உங்கள் பழக்கம் தெரியும், என் பழக்கம் தான் எனக்கு தெரியும். டூன்றோம். ஆண்டவர் நம்ம பார்த்து டூன்னு சொல்லலை. ஆண்டவர் நம்ம பார்த்து பழம் சொல்லிட்டாரு. பழம் ராசி ஆகிட்டேன், ராசி ஆகிட்டே, ராசி ஆகிட்டே. அவரும் ராசி ஆகுது, ராசி ஆகுது. அதான் உபதேசம். ஆண்டவர் டூ விடலப்பா, ராசி ஆகிட்டாரு, நீனு ராசி ஆகிக்க. அவர் உண்ட கோபமாக இருக்கார் நினைக்காத. சில காரியம் தடைப்பட்டதுனால கத்தருடைய தண்டனை நினைக்காத, கத்தருடைய சிச்சை நினைக்காத. அவர்கிட்ட ராசியாக தான் இருக்காரு. நீனு ராசி ஆகிக்க, நீ ராசி ஆகிட்ட, நீ ராசியான மனுஷனாக மாறிடுவ. ராசி ராசி என்னங்க? இது ராசியான கடங்கிறாங்கல்ல. நீங்கள் ராசியான ஆளாயிரு. ராசின்னு என்னங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளாக இருப்பீங்க, நிறைவான ஆளாக இருப்பீங்க. கீழே போடு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய ஆரம்பத்தில் கேட்ட எப்படி நீதிமானாக்கப்படுகிறது? ஃபவுண்டேஷனுங்க. இந்த ஃபவுண்டேஷன்லன்னா அது மேலே கட்டி போக முடியாது. எப்படி நீதிமானாக்கப்படுகிறால்? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவம் செஞ்சாரா? பாவத்தை சம்பாதிச்சாரா? பாவம் செய்யலை, பாவத்தை சம்பாதிக்கலை. அதே போல நீதி செய்யலை, நீதியை சம்பாதிக்கலை. அவர் என் பாவத்தை ரிசீவ் பண்ணார், நானோட நீதியை ரிசீவ் பண்ணுறேன். விசுவாசத்தெல்லாம் நீதிமான் சொல்லணும். விசுவாசம் என்ன செய்யுது? பெற்றுக்கொள்ளுது. விசுவாசம் ரிசீவ் பண்ணுது, நீதியை ரிசீவ் பண்ணுது. அப்படி ரிசீவ் பண்ணதுனால தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் மட்டும் கிடையாது, நீதிமான். ஆரம்பத்தில் இப்போ தான் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஒரு காலத்தில் அவர் பிரபலியமாக சொன்னாங்க, நாமெல்லாம் ரசிக்கப்பட்ட பாவி, நாங்கள் மன்னிக்கப்பட்ட பாவி, ரசிக்கப்பட்ட பாவி. நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கணும், இல்லாட்டா பாவியாக இருக்கணும், இல்லாட்டா மன்னிக்கப்பட்டிருக்கணும், இல்லாட்டா பாவியாக இருக்கணும். நான் மன்னிக்கப்பட்ட நீதிமான், ரட்சிக்கப்பட்ட நீதிமான். நான் சொன்னதை விளங்குச்சுங்களையா? தேவனுடைய சமூகத்தில் ரெண்டே பேர் தான், ஒன்று பாவி, இல்லாட்டா நீதிமான். இந்த உணர்வு உங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் வேறு விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோமர் போவோம். ரோமர் ஒன்று 16-17 வசனங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறன் எவனோ, இது டோட்டலே விசுவாசிக்கிறத குறித்தான், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி
விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கவனிச்சுட்டே வாங்க, ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நாமெல்லாம் யார்? நீதிமான். எப்படி பிழைப்பீங்க? விசுவாசத்தினால பிழைப்பீங்க. கவனிச்சுங்க, ரொம்ப முக்கியமான காரியம். தெரியும்னு விட்டுறாதீங்க, முக்கியமான காரியம். இந்த ஒரு வசனம் தான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிற ஒரு வசனம் தான் சபையில மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தது. மார்ட்டின் லூத்தர் மூலமாக ரெஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு. கிரியைகளினால் பிழைக்க மாட்டான், விசுவாசத்தினால் பிழைப்பானுங்கிற இந்த ஒரு வசனம் சபையில மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் மூலமா தான் புரொட்டஸ்டன்ட் சபை வந்துச்சு. தெரியலையா? புரொட்டஸ்டன்ட்லாம் தெரியல. ஒன்று ரோமன் கத்தோலிக் இருந்தது, அதுக்கப்புறம் புரொட்டஸ்டன்ட். முதல்ல ரோமன் கத்தோலிக் இல்லை, முதல்ல கேத்தலிக் இருந்தது. நீங்க கேத்தலிக்கான்னு கேட்டா, ஆமா நான் கேத்தலிக்கு. நீங்க ரோமன் கத்தோலிக்கா? இல்லை, நாங்கள் ரோமன் கத்தோலிக் கிடையாது, நான் கேத்தலிக். நீங்க கேத்தலிக்கா? நீங்க எல்லாம் கேத்தலிக். கேத்தலிக்னா வேர்ல்டு வைடு சர்ச் அர்த்தம், உலகளாவிய சபை. ரோமன் கத்தோலிக்க கிடையாது, நான் இந்தியன் கத்தோலிக். நான் சொல்றத புரியுதுங்களா? ரோமன் கத்தோலிக்க கிடையாது, நம்ம ரோபாவட்ல இருக்கோம். நம்ம இந்தியா தேசத்தில் இருக்க கேத்தலிக் ஆட்கள். கேத்தலிக் என்றால் உலகளாவிய சபையில ஒரு அங்கத்தினர். கேத்தலிக்கில் என்ன வந்துச்சுன்னா, கிரியைகளை அதிகமாக சொன்னாங்க. நீ இவ்வளோ கிரியை செஞ்சினா, இவ்வளோ தானம் தர்மம் பண்ணினா நீ பரலோகம் போவேண்டாங்க. அப்போ மார்ட்டின் லூதர் சொன்னார், கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான்னு இந்த வசனத்தை படித்த உடனே ரெஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு, மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிள்லாம் அவங்க கைக்கு வந்துச்சு. இந்த ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் மூணு முறை கோட் பண்ணுறார். விசுவாசத்தினால் நீதிமான பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான பிழைப்பான். கவனிங்க, நீங்கள் பிழைக்கிறதே விசுவாசத்தினால் தான் பிழைக்க முடியும். எது எது விசுவாசம் சொல்கிறாருன்னு கவனிக்கிறேன். வேதத்தில் அப்போஸ்தலன் பவுலுடைய போதனை இல்லை, விசுவாசம் சொல்லும் பொழுது அவர் பிரதானமாக எதை சொல்கிறார் என்றால், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். அது குறித்தான் பேசுகிறார். அவர் விசுவாசம் சொல்கிறார் இல்லையா, அவர் விசுவாசம் சொல்லும் பொழுது பெரும்பாலும் எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், கிரியைகளான அல்ல, கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை விசுவாசிக்கிறதால் நீதிமானாக்கப்படுகிறோம். அதை தான் எம்பசைஸ் பண்றாரு, ஃபெய்த்னு சொல்ற மாதிரிலாம். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லும் எதை குறித்து பேசுறாரு என்றால், தேவ நீதியை பத்தி பேசுறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? நான் தேவ நீதி என்று விசுவாசிக்கிறதுனால அவன் பிழைப்பான். நான் சொன்னது புரியுதா? நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிமானா இருக்கிறேன், தேவனே என்னுடைய நீதியா இருக்கிறார் என்று அதை விசுவாசிக்கிறபடியால் அவன் பிழைப்பு உண்டாகும். வேடா ஃபைத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தேன், இப்போ வேடா ஃபைத்தில் தான் இருக்கேன். வேடா ஃபைத்தை விட்டு வெளியே போல, வேடா ஃபைத்தில் தான் ஆரம்பத்தில் போதனை வந்து வேடா ஃபைத்தில் தான் இருந்தேன். வேடா ஃபைத்தில் தான் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன். சுகத்துக்கு எப்படி தேவனை விசுவாசிப்பது, செழிப்புக்காக தேவனை எப்படி விசுவாசிப்பது, முதலாக தான் அதிகமாக போதிச்சோம். விசுவாசம்னு எடுத்துட்டோம்னா எதுக்கு வருவோம்? சுகத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், செழிப்பை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், அப்படி தான் பேசுவோம். பொதுவாக விசுவாசம் என்று நம்ம போதிச்சாவே எதை போதிப்போம் என்றால், விசுவாசத்தை சுகத்துக்காக பயன்படுத்துங்க, செழிப்புக்காக பயன்படுத்துங்க, இதைத்தான் பொதித்தோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லி கொடுக்கல. சுகத்துக்காக விசுவாசிக்கணுமா, செழிப்புக்காக விசுவாசிக்கணுமா? ஆனால் தேத்து என்பது விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இதுக்காக முதல்ல உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு சுகத்துக்காக மக்கள் விசுவாசத்தை பயன்படுத்தினவர்கள், செழிப்புக்காக விசுவாசத்தை பயன்படுத்துகிறவர்கள் செழிப்பாவதற்கு சுகமாவதற்கு தடைபடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், சுகத்தை பூர்ணமாக பெற முடியல. நான் சொன்னது புரியுதா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வாக்கு தத்தங்கள் அனைத்தும் விசுவாச மக்களுக்குரியது. வாக்கு தத்தம் கிரியை மக்களுக்குரிய கிடையாது, வாக்கு தத்தம் விசுவாச மக்களுக்குரியது. எதை விசுவாசிக்கணும்? நான் நீதிமான் விசுவாசிக்கணும், வாக்கு தத்தம் ஆக்டிவ் ஆகும். சுகம்ங்கிறது வாக்கு தத்தம், செழிப்புங்கிறது வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்ஆக்டிவாக இருக்கிறது ஆக்டிவாக மாறும் என்றால், நான் நீதிமான் தேவனுக்குன்மா நிற்கக்கூடிய நிலையை பெற்றவன் அறிந்தீர்கள் என்றால், சுகம் செழிப்பு நல்வாழ்வு தானாக வரும். நீங்கள் சுகத்துக்காக போராட வேண்டிய அவசியமே கிடையாது, செழிப்புக்காக போராட அவசியமே கிடையாது, தானாக வரும். செழிப்பு முக்கியமா, சுகம் முக்கியமா? முக்கியம். ஆனால் அதுக்காக என் விசுவாசத்தை பிரதானமாக பயன்படுத்தணுமானா? அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதல்ல முதல்ல விசுவாசத்தை பயன்படுத்தினேன் என்றால் சுகம் செழிப்பு தானா வந்துடும். சுகத்துக்காக மக்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆரோக்கியத்திற்காக மக்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசம் பின்னோக்கி போகுது.
சுகத்தை குறித்து ஒரு வாரம் கேட்குறோம், பத்து வாரம் கேட்குறோம், அஞ்சு வாரம் கேட்டால் கூட சுகம்னு வரும் பொழுது, செழிப்புன்னு வரும் பொழுது அவங்க ஃபெய்த் வந்து ஃபார்வர்ட் ஆக மாட்டுக்கு, பேக்வர்டில் போகுது. ஏன் போதுன்றால், சுகத்துக்காக விசுவாசிக்கணும், செழிப்புக்காக விசுவாசிக்கும். பிசாஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த சுகத்தை பெறுவதற்கு நீ தகுதியாங்கிறான். நீ தகுதியா? நீ அவ்வளோ பெர்ஃபெக்டானவனா? ஐம்பத்தஞ்சு வாரம் சர்ச்சுக்கு போனியா? நீ இன்றைக்கு வேதம் வாசிச்சாயா? அதெல்லாம் வாசிங்க, இதெல்லாம் எல்லாமே செய்யணுங்க. நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக செய்யணும். ஆனால் அதுதான் உங்களுக்கு சுகத்துக்கு தகுதியான்னு கேட்டால் தகுதி கிடையாது. பிசா சொல்லுவான், நீ சுகமாகறதுக்கு தகுதியா? நீ தண்டனை பெறதுக்கு தகுதி, நீ தரித்திரியமாக வாழ்றதுக்கு தகுதி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டானா, அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் விசுவாசத்தை சுகத்துக்கு பயன்படுத்துங்க, சுகம் ஆகாது. அதுக்கப்புறம் சுகத்துக்காக நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துறீங்க இல்லையா, அதை அவன் தடை செய்யவே மாட்டான், அது தானாகவே தடைப்பட்டுரும். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ஒரு மரம் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டு லிட்டர் ஆசிட்டை தூத்திட்டு போயிருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதுவா அது போயிடும். அதுவா பிசாசு கரெக்டாக என்ன பண்ணுவான்னா, உங்களை குற்றப்படுத்தி, நீ தகுதி இல்லை, நீ சுகமாகற தகுதியா, நீ நல்ல வாழ்க்கை வாழ்கிற தகுதியா, நீ தீர்க்காயுசை வாழ்கிற தகுதியா, அவ்வளோ அட்னியும் பண்ணுவேன், அவ்வளோ தப்பு பண்ணுவேன், நீ எப்படி சுகமாக முடியும்? அதுக்கப்புறம் நீங்கள் அவரோட தழும்புகளால் சுகமானங்கிறது வரவே வராதுங்க. அதனால தான் பிசாசு எதை அடிக்கணுமோ கரெக்டாக முதல்ல கை வச்சுட்டு போயிடுவான், நீ நீதிமான் இல்லைன்றான். இதில் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, தேவனுக்குன்பாக நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறேன் என்பதை அறிந்தீர்கள் என்றால் விசுவாசம் வேலை செய்யும். வேதத்தில் எவ்வளவே வாக்குத்தத்தங்க இருக்குங்க, எவ்வளவே வசனம் இருக்குது, 6000 வாக்குத்தத்தங்கிறாங்க, சில 8000ங்கிறாங்க. அவ்வளோ வசனத்தை கொண்டு ரெஃபர்மேஷன் உருவாகலை, மறுமலர்ச்சி, ஒரே இந்த ஒரு வசனம் தான் ரெஃபர்மேஷன் ஏற்படுத்திச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், சபையை மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த ஒரே வசனம் ஒரு வசனம் தான். உலகளாவிய வளர்ச்சி, பெருக்கம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டது, சுவிசேஷம் போனது, அத்தனைக்கும் காரணம் ஒரு வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எந்த விசுவாசிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் நீதி என்பதை விசுவாசிக்கிறான், அதனால்தான் பிழைப்பு உண்டாகும். சுகம் அவசியமா? செழிப்பு அவசியமா? அதனாலதான் கோட்பாடுகளை பத்தி பேசுறேன் நான். வேதத்தில் எதையா செழிப்பை தேடுன்னு சொல்லியிருக்கா? முதலாவது செழிப்பை தேடு, பணத்தை தேடு, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு. அது பைபிள் இல்லை. பைபிள் எந்த இடத்துலையும் பணத்தை தேடு, சுகத்தை தேடுன்னு சொல்லலை, முதலாவது தேவனுடைய நீதியை தேடுன்னு தான் சொல்லுது. என்னங்க அத்தான் அப்படிதான் சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எதை தேடு? நீதியை தேடு, இதெல்லாம் உனக்கு ஆட் பண்ணப்படும், கூடி கொடுக்கப்படும். மத்தேயு 6 சொல்றாருங்க, அப்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடிப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைப்பாரானால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா இருக்கு. இன்னைக்கு இருக்கு, நாளை காலை அடுப்புல அடக்கும். ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு, நாளைக்கு தான், நாளைக்கு அடுப்பில் போகிறதுக்காக தானே, பட்டு போகிற கா அப்படின்னு சொல்லலை, அதுக்குன்னு அழகான ட்ரெஸ்ஸு, நல்ல பூ. இன்னைக்கு ஒரு நாள் தான் அது, நம்ம ஒரு நாளாக வாழக்கூடிய ஆட்களா? நித்தியமாக வாழக்கூடியவர்களுங்க, பெரிய நோக்கத்துக்காக வாழக்கூடியவருங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போங்கிறாரு. சாப்பாட்டுக்காக வாழ்கிறவனா? சொத்தை சோறு தான் நம்ம பொழப்பா? எண்ணத்தை புசிப்போம், இன்றைக்கி என்ன மதியம் என்ன சோறு வைப்போம், நைட்டு என்ன சோறு வைப்போம், நாளைக்கு என்ன சோறு வைப்போம், அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. சோத்துக்காக வாழ்றோம், சாப்பாட்டுக்காக வாழ்றோம், பெரிய நோக்கத்துக்காக வாழ்றவங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அந்த பூமியில வாழ்றவங்க, அதெல்லாம் வாழ்றோம். அப்புறம் சொல்ற, காட்டு பறவைகளை பாருங்கள், ஆகாயத்து பச்சிகளை பாருங்கள், விதைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை, அவைகளை உங்களுக்கு பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இவைகள் எல்லாம் உலக மக்கள் நாடி தேடுறான். எதை தேடுறான்? பணத்தை தேடுறான், சுகத்தை தேடுறான், வீட்டை தேடுறான், நிலத்தை தேடுறான். இதை தேடாத, இதெல்லாம் உனக்கு வேண்டியவில் என்று பரமபிதாவுக்கு தெரியும். நல்ல வீடு அவசியம், நல்ல கார் அவசியம், நல்ல பிள்ளைகள் அவசியம், சுகம் அவசியம், இதெல்லாம் வேண்டியது பரமபிதா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் மாதிரி நாடாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. உன்னுடைய நீதியை தேடுன்னு சொல்லல, அவருடைய நீதியை தேடு. முன்னாடி வந்து தொங்கி போடுவேன், இப்ப வந்து ஒட்டி போடுறேன். உனக்கு தொங்கி போடணும், தொங்கி போட்டுக்கோ, தண்டட்டி போட்டுக்கணும், தண்டட்டி போட்டுக்கோ, ஓங்காது, நீ இழுத்து போட்டுக்கோ, ஒட்டி போட்டுக்கோ.
எதனாலும் போட்டுக்கோ, இதுலாம் பரிசுத்தம் இல்லை, உங்க சுய நீதி அல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்த தேவ நீதியை தேடினீர்கள் என்றால் இவைகள்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணப்படும். அதுக்காக நீங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சுகம், செழிப்பு, நல்வாழ்வு உங்க வாழ்க்கைன்னு சைட் ப்ராடக்டா வந்துடும். அப்ப எதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி? நீதிமான். தவறே செஞ்சா கூட நீதிமான் தான். நீதிமான் தவறு செஞ்சிட்டான், புரியுதா? பாவியா மாறிட்டாங்க. நீதிமான் பண்ணிட்டானாப்பா, அப்படிதான் சொல்லணும். அவனை எப்ப பார்த்தாலும் நீதிமான் 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 சொல்லுங்க. உணர்வு மாறுகும் போது வாழ்க்கை மாறிடுங்க. செழிப்பு, செழிப்பு அடையணும் வேணாமா? நிறைவா வாழ வேணாமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேணாமா? ஆபிரகாம் சீமானா இருந்தான் இருக்கு. வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான். திரளான ஆடுகளும் மாடுகளும் உடைய சீமானா இருந்தான். அது எப்படி வருதுன்னு ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் வேற மாதிரி சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு சொல்றாரு. உலகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது, அவன் சந்ததிக்காவது, நியாயப்பிரமாணத்தால் வரக்கூடிய நீதியினால் வராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியினால் கிடைக்குதுங்கிறாரு. ரோமர் 4:13 கொடு. அன்றி உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது, அவன் சந்ததிக்காவது. சந்ததி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுடையவர்களானால் நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால். செழிப்பு எப்படி கிடைக்குது? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தான் செழிப்பு கிடைக்குது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. செழிப்புக்காக உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்த பார்க்கலாம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனே என்னுடைய நீதியாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்தீர்கள் என்றால் உலக இந்த மெட்டீரியல் வேர்ல்டை சுதந்திரிச்சிடலாம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்றால் காஸ்மாஸ் மெட்டீரியல் வேர்ல்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சுகம் இருக்கும், தங்கம் இருக்கும். கடையில் தொங்குற தங்கம் உங்கள் காதலையும் கொஞ்சம் தொங்கும். கடையில் ஏன் தொங்க போடுறான்? உங்கள் காதலையும் கொஞ்சம் தொங்க போட்டுக்கப்பாங்கிறான். தொங்க வேணாமா? விருப்பப்பட்டால் தொங்க போட்டுங்க. எனக்கு பாஸ்டர் எனக்கு மழுக்குன்றது தான் பிடிக்கும். ஓகே, எனக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. என்ன போடுறீங்க, எது போடுறீங்க, உள்ளே எப்படி இருக்கிறீங்க, மனதில் என்ன போகுது, இதுதான் பிரதானமான காரியம். சுகமாகணுமா, செழிப்பாகணுமா, நல்வாழ்வாகணுமா, ஃபோக்கஸ் எங்கே வருது? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறேன். சுகம்னு வச்சுக்கங்க, சுகமாகணும், ஆரோக்கியமாகணும், தீர்க்காயுசாக இருக்கணும். நிறைய விசுவாசிங்க 120 வருஷம் உங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னோம்னா நின்று கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போங்க. போயிடாதீங்க நடுவில்லையே. முடிஞ்சுப்பா பிரசங்கம், வேகமாக ஓடு, அப்போ தான் முதல்ல வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகலாம். எங்கே நிறைய முக்கில் பரிசு கொடுக்க போகிறாங்களா? கொஞ்சம் நின்று கேட்டுட்டு அதெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. 2 வருஷம் கழிச்சும் சமயத்தில் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் இறந்துட்டார், வயசான ஐயா. அவர் எப்பவுமே அதை கேட்கவே மாட்டாருங்க. கத்திரவங்களை ஆசீர்வத்து 120 ஆண்டு வாழ வைப்பாரு. இது வரைக்கும் அவர் காதில் விழுந்ததே கிடையாது. ஜெபம் பண்ணுவோம் சொல்லும் போது எந்திரிச்சு கீழே போயிடுவார். அவர் என்ன அப்படித்தான் ட்ரெயினை பிடிக்க போகிறாரா, ட்ரெயினை நிப்பாட்ட போகிறாருன்னு தெரியாது, வேகமாக கீழே இறங்கிடுவார். 70 வயசு 75 வயசு இருக்கு நினைக்கிறேன், போயிட்டார். 75 வயசுலாம் போகணும்னு நினைக்கக்கூடாது. 75 வயசுலாம் வயசே கிடையாது. நேற்று நான் கரெக்டாக படித்தேன். யாக்கோபு எப்போ அவன் கல்யாணம் பண்ணாண்டு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லிடலாண்டு. 77 வயசில் தான் அங்கே லவ் பண்ணியிருக்காவன். ராகேலை முத முத அவங்க அந்த கிணத்தண்டையில் பார்க்கும்போது 77 வயசு, கல்யாணம் முடிக்கும்போது 84 வயசு. 77 வயசு ஆச்சுன்னா ஐயோ வயசாகி போச்சே, வயசே ஆகலை, லவ் பண்ணுற காலமே வரலன்னு உங்களுக்கு சின்ன பிள்ளை நீங்கள். 84 வயசு வந்தால் தான் கல்யாண வயசு வந்திருக்க மாதிரி. அவ்வளோ தள்ளி போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு. என்ன 84 வயசு ஆகலைங்காதீங்க, அதெல்லாம் இருக்கு, வயசாயிருச்சுன்னு சொல்லிடாதீங்க. போண்டி தூரம். அதுக்கப்புறம் தான் 135 வயசில் இறந்து போயிட்டான். ஏன் வந்துட்டு 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ண சமாளிக்க முடியுமா? அதனால தான் செத்தான். உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தான்னா ஒரு 200 வயசு வாழ்ந்திருப்பான். பிரச்சனை இல்லையாங்க. 4 பொண்டாட்டி 12 குழந்தை, 2 வச்சே சமாளிக்க முடியல நமக்காக. பைபிள் இருக்குங்கிறதுனா
வயசாகி போச்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. சுகமாகணும், ஆரோக்கியமாகணும், சுகத்துக்காக ஜபிக்கிறோம். மனதில் என்ன வரும்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உபச்சாரம் பண்ணிட்டோமே, யாருக்குமே தெரியாது, என் மனைவி தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, கத்திரன் எப்படி சுகமாக்குவார், கத்திரன் எப்படி ஆசீர்வதிப்பார். உப்பு தின்னவே தண்ணியை குடிக்கணும், மல்லாக்கப்படுத்துட்டு எச்சி துப்பு நான் மேலே தான் வரும். தத்துவம்லாம் அப்படியே கரெக்டாக வரும். இன்னைக்கு பாவம் பாவம்னு சொன்னோம்னா உபச்சாரம் வேசித்தனம் கொலை அதான் மனசில் வருது. கவலை பாவம் இல்லையா, கவலைப்படலை நீங்கள், அது கன்சனாக மாறிடுது. இப்போ கவலை கிடையாது, அது கன்சர்ன். நான் கவலைப்படலை, கன்சர்ன் பட்டேன். அதுவும் கவலை தாங்க. கவலைங்கிறது என்னதுங்க, தேவனுடைய ஆக்கக்கூடிய சக்தியை காட்டிலும் பிசாசுடைய அழிக்கிற சக்தியில் விசுவாசம் வைக்கிறது. தேவன் ஆசீர்வதிப்பார் விடுவிப்பார்ங்கிறதை காட்டிலும் பிசாசு எனக்கு வைத்திருக்க திட்டங்கள்லாம் நிறைவேறுன்னு நினைக்கிறது. அதான் கவலைங்க. ஏன் கவலை, இது நடந்துருமோ அது நடந்துருமோ. அன்றைக்கி கூட ரொம்ப அழுகுது, ஃபோன் வந்தால் கூட கெட்டதாக நடக்கிறதுன்னு பயமாக வருது பாஸ்டர். அதே யாருடைய எண்ணங்கள், பிசாசுடைய எண்ணங்கள், அது பாவம் இல்லையா, பாவம். அதை யார் அறிக்கை பண்ணோம், நரகத்துக்கு யார் முதல்ல போவான்னு இருக்குங்க, பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் தான். நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் மீட்கப்பட்டீங்க. தேவனை விசுவாசிக்காதவன் பயப்படாங்க, அது பாவம் இல்லையா. எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானுங்கிற உணர்வை வந்து வளர்த்துக்குங்க. அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா சுகம் உங்கள் வாழ்க்கையில் பை ப்ராடக்டை தானாக வரும், செழிப்பு வந்துடும். விளங்குதா? யாக்கோ பஞ்சில் உங்களை ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. நல்ல மூப்பராக கூப்பிடணும், வேணும் வேணும், சர்ச்சுக்கு வராமல் இருந்தில வேணுண்டி கத்தாவே ஒரு ஆசை. நல்ல நல்ல மூப்பராக இருக்கணும், நல்ல மூப்பர், சத்தியம் தெரிஞ்ச மூப்பர், சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தவனானால் கர்த்தர் அவனை மன்னிப்பார், அவனை எழுப்புவார்ங்கிறார். விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், கட்டாயம் எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவத்தில் செஞ்சு பாவ உணர்வினால் அந்த மரண படுக்கையில் இருந்தால் கூட விசுவாசமுள்ள ஜபம், விசுவாசமுள்ள ஜபம்னா அப்பா நீ நீதிமானாக்கப்பட்டிருக்க, நீ நீதிமான்யா, கத்தர் என்ன உனக்கு நீதிமானா பார்க்குறாரியா, கத்தரனை மன்னிக்கிறாரியா, அப்படி நீதிமானா, கடவுளோட பிள்ளையா, கத்தரனை பாவங்களாக மன்னிச்சிருக்காரா அப்படிங்கிற அந்த அறிவு அந்த மரண படுக்கிறது வெளியே தூக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? ஏஸ் இந்த திமிழ்வாரக்காரனை கத்தர் சோகமாக்குறார் பார்த்தீங்களா. கத்தர் வந்து முதல்ல படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். அவன் எடுத்த கத்தருங்க, மா வானத்தை பூமியை படைத்த கத்தருங்க, எடுத்தவன அவன் சுகத்தை சொல்லலைங்க, பாவம் மன்னிப்பு தாங்க முதல்ல சொல்றாரு. அவர் சொன்ன எல்லாமே நடக்கும், அப்படி இருந்தும் அவர் வந்து எடுத்தவன பாவம் மன்னிப்பு தான் பேசுறான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிற முதல் அறிவு அடுத்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்துரும். இதுல தடுமாறுறீங்கன்னா சுகமாகது கஷ்டம். நீங்கள் குறைவுகளை உங்கள் குறைவின் மத்தியிலையும் உங்கள் தாழ்ச்சியில் மத்தியிலையும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பெர்ஃபெக்டாக தாங்க இருக்கீங்க. இதில் உள்ள சிந்திங்க, மனதில் ஆழத்தில் சிந்திங்க, நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, இதை சிந்திங்க. 1 பேதுரு 2:24 கொடுப்பா. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், உடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்படி குணமாகிறீர்கள்னு பேசுகிறாரு. பாவத்துக்கு செத்து, பாவ நிலைக்கு செத்து, பாவங்கிற செயலுக்கல்ல, பாவங்கிற நிலைக்கு செத்து நீதிங்கிற நிலைகளை பிழைத்திருக்கிறீர்கள், தலை தோங்குகிறீர்கள், அந்த உணர்வினால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய தழும்புகளால் சுகமாவது அப்படி தானாக நடந்துடும். தழும்புகளால் சுகமானங்கிறது அந்த விசுவாசமே உங்களுக்கு வேண்டி இல்லைங்க. அவருடைய பாவத்துக்கு செத்துருக்கிறேன், பாவங்கிற நிலைக்கு செத்துருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனே என்னோட நீதியாக இருக்கிறார் என்று அதில் அவங்களுக்கு விசுவாசம் டாமினேட் ஆயிடுச்சு. அந்த சிந்தை உங்களை ஆளுகை செலுத்துகிறது என்றால் அவரோட தழும்புகளால் சுகமானம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். அதனால தான் ரெண்டுக்கு நடுவில் ஒரு செமிகோலன் வருது. செமிகோலன் என்ன, இதனுடைய இணைச்சொல். இது இருக்குன்னா அது உங்கள் வாழ்க்கையில் இணையாக வந்துடும். திருப்பி சொல்கிறேன், சுகத்துக்கு விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக நீதிக்கு உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்க. செழிப்புக்கு பயன்படுத்துக்கு முன்பாக நீதிக்கு உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்க. யோபு இருந்தார் தெரியுமா,
நல்ல மனுஷன் உத்தமனும் சர்மார்க்கன் நீதியின் உணர்வு கிடையாது பாவ உணர்வு அவருக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி கத்தர் வேலை அடைச்சு பாதுகாத்திருந்தார் அவருக்கு தெரியாது அவருக்கு சதா பாவ உணர்வு என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ பிள்ளைகள் ஏதாவது தவறு அவன் பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னு பைபிளில் ஒன்றுமே சரியில்ல கூடி டெய்லி கூடி சாப்பிட்ருக்காங்க அவ்வளோதாங்க அவன் வீட்டில் பொம்பளை பிள்ளையாக பிறந்தால் கொடுத்து வச்சவங்க அண்ணன் மாதிரி வீட்லேயே சாப்பிட்டு ஏழு ஏழு அண்ணன் மாதிரி வீட்லேயும் சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி அண்ணா அப்படியே போயிருக்கலாம் அடுப்படி பற்றி வைக்கிற அவசியமே கிடையாது நல்லா சாப்பிட்ருக்கான் ஏன்னா அவங்களாம் நல்லா சாப்பிடுவான் இங்கே ஒருத்தன் வயிற்றுஞ்சிட்டே இருப்பான் வயிறு வலிக்குது என்ன பண்ணாங்க தெரியலையே காலையில் எந்திரிச்சு வேகமாக பழி சேர்த்து போயிடுவார் ஏன் பழி சேர்த்து போவார்னா பெரிய தேவன் மிளக்க பற்றுதல் இல்லை பாவ உணர்வு தேவனை சுற்றி வேலி அடைச்சிருந்தாரா இவன் சாப்பிடும் போது வேலையை புரிஞ்சிட்டாரா நீ சரியில்லை பாவம் செஞ்சிருப்ப புரிஞ்சிட்டாரா வேலி இருந்துச்சு எப்போ வேலி பிடுங்கப்பட்டுச்சுன்னா இவருடைய பாவ உணர்வு அந்த பாதுகாப்பின் வேலியை அகற்றிருச்சு நீதியின் உணர்வு போய் பாவ உணர்வு டாமினேட் ஆகுதென்றால் சுகத்தில் நல்வாழ்வில் வாழ்கிறது கஷ்டம் நீதியின் உணர்வு டாமினேட் ஆகுதா நான் நீதிமான்கிற சிந்தை இருக்கிறதா நீதியின் மூலமாக தான் ஜீவன் வருது டெய்லி சொல்லுங்கள் கிறிஸ்துவுக்கள் தேவனோட நீதி தேவனே என்னோட நீதியாக இருக்கிறார் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை வரட்டும் சில மக்கள்லாம் கேட்டு பாருங்கள் நீங்கள் பிள்ளைகிறக்கா மாதிரி நீதிமானான்னு கேட்டால் ஒரு நாள் ஆயிருவேமாங்க இன்னைக்கு லட்டர் நாளைக்கு ஆக மாட்டேன் அப்போனா உங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம் நம்முடைய நீதி பிள்ளைகிரகம் நீதி இல்லை கிறிஸ்துவோடைய நீதி கிறிஸ்துவோடைய நீதியின் வஸ்திரம் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை பார்க்கும் பொழுது பாவியாக பார்க்கலங்க நீதிமானாக பார்க்குறாரு போட்டிருக்க செருப்பு இயேசுடைய செருப்பு போட்டிருக்க பெல்ட்டு இயேசுடைய பெல்ட்டு போட்டிருக்க பேண்ட்டு இயேசுடைய பேண்ட்டு போட்டிருக்க சட்டை இயேசுடைய சட்டை ஹெல்மெட்டு இயேசுடைய ஹெல்மெட்டு எல்லாமே இயேசுடையது உள்ள மட்டும் நான் மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே தேவனுடைய சர்வாயுத வர்க்குன்னு இருக்குல்லங்க அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கவே நான் தேவன் என்ன பார்க்கல கிறிஸ்துவை பார்க்குறாரு அதே போல் உங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் சுகம் செழிப்பு நல்வா உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் நீங்கள் பாவி அல்ல நீதிமான் இந்த உணர்வில் வளருங்க அடுத்த வாரம் தொடருவோம் எழுந்து நிற்போம் பிதாவை நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பாவிகளாக இருந்த எங்களை பரிசுத்தவனாக மாற்றிருக்கிறீ நீதிமானாக மாற்றிருக்கிறீ தேவனே உங்களுடைய நீதியாகவும் தேவனே உங்களுடைய பரிசுத்தமாக மாறியிருக்கிறக்கா ஸ்தோத்திரம் உங்களுடைய மேலான நிலையை கிறிஸ்துவுடைய நிலையை கிறிஸ்துவுடைய நீதியை எங்களுக்கு அருளியிருக்கிறபடியாக நமக்கு நன்றி தகுதி இல்லாத எங்களுக்கு தேவனே தகுதியாக மாறியிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் நீதியை சம்பாதிக்கவில்லை நீதி என்கிற ஈவு எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடியாக நமக்கு நன்றி நாங்கள் நீதிமான்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள் தேவனுக்குன்பா நிற்கக்கூடிய தகுதியை உள்ளவர்கள் என்கிற உறுதியும் நிச்சயமும் எங்கள் ஆதிக்கம் செலுத்தட்டும் கிருபையானது நீதியின் மூலமாக ஆளுகை செலுத்துகிறது சொல்லப்பட்டிருக்கிறதே கிருபை ஆளுகை செலுத்தட்டும் கிருபையோட ஆதிக்கத்தின் கீழே எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் குறைவில்லாத வாழ்க்கை பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் அநேகர் எங்களை காணும் பொழுது எங்களுக்குள்ள இருக்க தேவ நீதியை தேவனுடைய பிரசன்னத்தை காணட்டும் கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்களுடைய ஆராதனை இணைகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்கிற இடத்துல கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவின் நிறைவை வீசக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஆசீர்வதியும் தயவு இரக்கம் காருண்யம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தர் செய்கிற இதுக்காமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக ஆமென் கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணி உங்க கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர் ஆமென் கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக ஆமேன் 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 இந்த பாடலை பாடுவோம் கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே கிரு
கிருபைகளை எனக்கு தந்தவரே கிறிஸ்து இயேசு நீ நல்லவரே கிருபைகளை எனக்கு தந்தவரே கிறிஸ்து இயேசு நீ நல்லவரே கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய தேவ நீதியை எனக்கு தந்தீ ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய தேவ நீதியை எனக்கு தந்தீ ஜீவ தேவனின் ஸ்தானாதிபதியாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீ ஜீவ தேவனின் ஸ்தானாதிபதியாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீ கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே கிருபையின் ஆதாரம் நீரே கிருபாதார பலி நீரே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.